அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிமையுடன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய இறைவாக்கு யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27லிருந்து 31 வரை உள்ள இறைவாக்குகள் இன்று நமக்கு தரப்பட்டுள்ளன. கிறிஸ்து தாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்ற துன்பப்பாடுகளை பெறுவதற்கு முன் சீடர்களிடம் பேசுகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் போகிறேன். இந்த பாடுகளின் வழியாக என் தந்தையிடம் போகின்ற போது உங்களுக்கு நிலையான அமைதியை தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், இது உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. உலகத்தின் அமைதி எப்படிப்பட்டது? போரின் அச்சமோ, சாவின் அச்சமோ, கொடுமையான வேதகலாபனையின் அச்சமோ, நோயின்றி நோயில் இருக்கின்ற அச்சமோ இல்லாமல் இருந்தால் அது அமைதி என உலகம் சொல்லும். ஆனால் கிறிஸ்துவின் அமைதி வேறு விதமானது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அவன் நிற்பானானேயானால் உலகமே எதிர்த்து நின்றாலும் பயப்படாமல் நிற்கும் மறைசாட்சியரின் அமைதி அது. இந்த அமைதியில் சாவை பற்றியோ, நோயை பற்றியோ, பேயை பற்றியோ கலக்கமில்லாமல், சாவே என்னை வந்து மோதிப்பார் என கிறிஸ்துவோடு நிற்கின்ற ஒரு வீரனுடைய அமைதி. அந்தியோக்கு நகர் இன்னாசியார் இப்படி சொல்லுவார், என் உடல் சிங்கத்தின் வாயில் அரைக்கப்பட்டு கடவுளுக்கு ஏற்ற நல் அப்பமாக மாறட்டும் என்று சொல்லுவார். திருத்தூதர் பணிகள் 7:55 வாசிக்கிறோம், தன் மக்கள் தன்னை ஊருக்கு வெளியே தள்ளி கல்லால் எரிய முற்பட்ட போது புனித ஸ்தோவான், வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்புறத்தில் நிற்பதையும் நான் காண்கிறேன் என கூறுகிறார். இதுதான் கிறிஸ்து கொடுக்கின்ற அமைதியினுடைய வெளிப்பாடு. மேலும் தலைமை சங்கத்தினரிடம் அவரை கூட்டி செல்கின்றனர், அவர் மீது குற்றம் சுமத்துகின்றனர். திருத்தூதர் பணி 6:15 வாசிக்கிறோம், தலைமை சங்கத்தினர் அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானத்தூதரின் முகம் போல இருக்க கண்டனர். இதுதான் கிறிஸ்து கொடுக்கின்ற அமைதியினுடைய வெளிப்பாடு. சோவான் இறந்த பிறகு எருசலேம் முழுவதும் கலகம் உருவாகிறது. இங்கே கிறிஸ்தவர்களிடம் அமைதியை மட்டும் குறைவாகவே வைக்கவில்லை, கலகம் உருவாகிறது, பிரச்சனை உருவாகிறது, போர் வெடிக்கிறது. ஆனால் அவர்கள் அமைதியுடன் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அமைதியோடு ஆவியில் நிரப்பப்பட்டு வாழ்கிறார்கள். திருத்தூதர்கள் அவரை தவிர, திருத்தூதர் பணி 8:1 வாசிக்கிறோம், மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறங்களெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். 4வது வசனத்தில் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர், தூய ஆவியார் அவர்களோடு உடனிருந்தார். இதுதான் கிறிஸ்து கொடுக்கின்ற அமைதியினுடைய வெளிப்பாடு. தாங்கள் பெற்ற உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை தங்களை சுற்றி நடைபெற்ற எந்த நிகழ்ச்சிகளாலும் அவர்களிடமிருந்து கொஞ்சம் கூட எடுக்க முடியவில்லை. அந்த அமைதியின் தாக்கம் ஒரு சதவீதம் அளவுக்கு கூட அவர்களிடம் குறையவில்லை. இதுதான் கிறிஸ்து கொடுக்கின்ற அமைதி. அமைதி கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்ற நெருங்கிய பந்தம். இதைதான் திருப்பள்ளியில் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இன்று நம்மை சுற்றி கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. மனிதனின் வாழ்க்கை முறை மாறிக்கொண்டிருக்கிறது. அருகில் வருகின்ற மனிதனை பார்த்து மற்றொருவன் பயப்படுகிறான். சூழ்நிலை உருவாகியுள்ளது. பதட்டமான ஒரு சூழ்நிலை உலகில் இருந்து கொண்டிருக்கிறது. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற சமாதானம் மட்டுமே இந்த பதட்டமான சூழ்நிலையிலிருந்து மனிதனுக்கு அமைதியை கொடுக்க முடியும்.
அதை அனுபவித்தால் மட்டுமே இந்த பயத்திலிருந்து விடுதலை உண்டு. நம் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். எங்கள் அன்புக்குரிய ஆண்டவரே, காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி ஒளித்தது. உமது அமைதியை தாரும் ஆண்டவரே. எம் மக்கள் அமைதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை நோயினால் பதட்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் ஆண்டவரே. அவர்களை ஒடுக்குவோரின் குடுங்கோலை உடித்திருந்தீர். எம் மக்களை ஒடுக்குகின்ற குடுங்கோலை உடுத்தெறியும். அவர்களுக்கு கஷ்டமாயிருக்கின்ற தடியை உடைத்தெறியும் ஆண்டவரே. நீரே வல்லமை மிக்க கடவுள், தூய ஆவியாரால் எம் மக்கள் திளைத்து நின்று முழு தெய்வீக வல்லமையினால் திருச்சபை வளர்ச்சி பெறவும் வல்லமையோடு வாழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது அமைதி எங்களிலும் எங்கள் வீட்டிலும் நிரம்ப தங்கி எங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன்.